நிறைய பேர் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் முட்டு வலி இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ணும்போது பின்னால் முதுகு வலிக்குது, இந்த ரெண்டு ஷோல்டர் ஜாயின்லேயும் வலிக்குது, இந்த மாதிரி எலும்புகள் சம்மந்தப்பட்ட வலி, அது முட்டு வலியோடு அவதிப்படுறவங்களாம் நிறைய பேர். எங்கெங்கேயோ போயிட்டு வந்து இது ஆஸ்டியோபோரோசிஸ், ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது குணமாகவே இல்லை, வெறும் பெயின் கில்லர் தான் தராங்க அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர். இந்த மூணு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கெங்கேயோ போனேன் குணமாகலை, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுக்கு பின்னால் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லுவீங்க. நம்பர் ஒன், காலையிலையும் நைட்டும் இந்த அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள், இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள், வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக காலையில் வந்து புரோட்டீன் உணவை சாப்பிட்ற பழக்கத்துக்கு மாறுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு பயிரை மட்டும் காலையில் சாப்பிடுங்க. பச்சைப்பட்டாணி, கிட்னி பீன்ஸ், அவரைக்கொட்டை, காராமணி, சோயா பீன்ஸ், பாசிப்பயிறு, கொள்ளு, ராஜ்மா, நரிப்பயிறுன்னு இது ஏதாவது ஒரு பயிர், இதை நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் பூ மாதிரி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதில் நிறைய பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய், காணெல்லாம் இது கூட சேர்த்து போட்டு நீங்கள் எப்படினாலும் சாலட் செஞ்சுக்கலாம். ஆனால் 100 கிராம் இந்த பயிர் வந்து காய்கறிகளோடு சேர்ந்து உள்ளே போகிறது ரொம்ப நல்லது. அதே வெங்காயம் தக்காளி இத்தனையும் சேர்க்க சொல்கிறேன்னா காய்கறிகளோடு சேர்ந்து போகும்போது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. 100 கிராம் ஏதாவது ஒரு பயிர், டயபெட்டிக் பேஷண்ட், தைராய்டு பேஷண்ட், இருதய நோய் உள்ளவங்க, எலும்புகள் இருக்கவங்க, எல்லா நோயாளிகளுக்கும் இது மிகப்பெரிய அருமருந்து. கிட்னி பாதிக்கிறது, டயாலிசிஸ் போனவங்க மட்டும்தான் இதை ட்ரை பண்ணக்கூடியது, மற்ற எல்லாருக்குமே இது நல்லது. சின்னவங்களுக்கு கம்மியாக, பெரியவங்களுக்கு அதிகமாக கொடுங்க. இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆர்டர் பண்ணி ஹோட்டலில் எப்போ பார்த்தாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, பிராய்லர் சிக்கனை எடுத்துக்கிறது, விளம்பரங்களில் வர குளிர்பானங்கள் சாப்பிட்றது, பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கத்தையும் நல்ல ஒரு மூட்டை கட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் உணவு நீங்கள் தவறாக சாப்பிட்டா கூட அதனால ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறது, ரத்தம் கெட்டு போகிறது, பொதுவாக மூட்டு வலி வரக்கு வந்து பிளட்டில் இம்ப்யூரிட்டிஸ் வர்றது ஒரு முக்கியமான காரணம். அதனால இந்த தவறான உணவு பழக்கத்தை கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். மூன்றாவது, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு நிறைய பழங்கள் கற்பனி சாப்பிடுங்க. எல்லா விதமான நாட்டு பழங்கள், ஹைபிரிட் வேண்டாம், ஃபாரின் பழங்கள் வேண்டாம், நம்ம நாட்டு பழங்கள், நாட்டு மாதுளை, நாட்டு கொய்யா, பன்னீர் திராட்சை, கமல ஆரஞ்சு, வாழைப்பழம், தர்பூசணி, முலாம்பழம், கிர்ணிப்பழம், இந்த மாதிரி நம்ம நாட்டு பழங்களை தாராளமாக ஒரு நாளைக்கு 3 வேளையும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு கை நிறைய கட் பண்ணி எல்லா பழங்களையும் கட் பண்ணி சாப்பிடலாம். இப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்கள் முடி வந்து ஒரு 6 மாதத்தில் நீங்கள் எத்தனை வயதினராக இருந்தால் நிறைக்க ஆரம்பிக்க நல்லா பாருங்கள். உணவுக்கு முன்னால் பழங்கள் சாப்பிட்டா எனக்கு வந்து அதிகமாக சளி பிடிக்குதுன்னு சொல்கிறவங்க, நீங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் சாட் மசாலா அப்படின்னு கிடைக்கும், இந்த நார்த் இந்தியன் பண்ணுறது, அந்த சாட் மசாலா கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் இதெல்லாம் தூவிட்டு நீங்கள் பழங்களை சாப்பிட்டா பழங்களுடைய சுவை அதிகரிக்கும், சளி சீக்கிரத்தில் பிடிக்காது. 4வது வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதுன்னா எந்த முட்டு வலியும் குணமாகாது. அதனால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது, குறிப்பாக வெயிலில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது உங்கள் உடம்புல வெயில் படுறது முட்டு வலியை அதிகமாக குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால எனக்கு இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ், கவுட்டு, சயாட்டிகா, எனக்கு சர்விகல் ஸ்பான்டைலிட்டிஸ், அந்த மாதிரி நீங்கள் நினச்சி வலி வலி வலின்னு வேதனைப்பட வேண்டாம். எல்லா விதமான வலிகளையும் இயற்கை முறையில் சரியாக குணப்படுத்த முடியும். இந்த 4 விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்க முகத்தில் ஒரு அழகாக 1 மாதம் கழிச்சு ஒரு நல்ல சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வரவழைக்கிற அளவுக்கு இந்த மாற்றங்கள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.